பண்ணி காணிக்க போறது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ரூட் கேக், ட்ரெடிஷ்னலான ஃப்ரூட் கேக்னு கூட சொல்லலாம். ஆமாம். ஸோ இந்த ஃப்ரூட் கேக் வந்து உங்களுக்கு வந்து கேரமெல்லாம், போன வாட்டி நான் வந்து போன வருஷம் ஒரு ஃப்ரூட் கேக் பண்ணேன், அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு கேரமல் பண்ணி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம கேரமல் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரௌன் சுகர், அதுக்கு பதில் ப்ரௌன் சுகரும் மொலாசஸ்ன்னு ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் அந்த டார்க் கலர் கிடைக்கிறதுக்கு. ஸோ இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒரு பிரச்சனை கிடையாது, கலர் மட்டும் இருக்காது. இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் மொலாசஸ். ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னலாக ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம்னு சொல்லிடுறேன். ஒரு 110 கிராம் வந்து பட்டர், அன்சால்ட்டட் பட்டர் வச்சுருக்கேன். 3 எக்கு 1/2 கப்பு ப்ரௌன் சுகர், 1 கப்பு, அப்புறம் 2/3 கப், அதாவது 2 1/3 கப் வந்து மைதா மாவு, அப்புறம் 1/2 கப் வந்து ஆயில், அதுக்கப்புறம் இது வந்து ஆல் ஸ்பைஸ்ன்னு ஒரு ஸ்பைசஸ். ஆ போயிட்டோ போயிட்டோ, ஓகே நான் போட மாட்டேன் போயிட்டோம். ஸோ நான் ஸ்பைசஸ் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஆல் ஸ்பைஸ்னு ஒன்று, இது இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் வந்து மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இதில் சினமன் பவுடர், இதில் வந்து பம்கின் ஸ்பைஸ் ஸ்பைஸ்னு ஒன்று, இதுலேயே உங்களுக்கு வந்து நட்மெக்கு, கிராம்பு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஜிஞ்சர், நம்ம சுக்கு பொடி, அதுக்கப்புறம் இது வந்து ஆல் ஸ்பைஸ், சினமன் பவுடர் எல்லாமே 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் உப்பு. ஸோ இவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியன்ஸ். ஸோ இந்த ஃப்ரூட் கேக் வந்து நான் ரவுண்ட் கேக் பேனில் பேக் பண்ண போகிறதில்ல, இந்த பெரிய ட்ரேயில் தான் பேக் பண்ண போகிறேன். அதனால் யாருக்காவது கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கொடுக்கலாம். அதனால இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து மைதா மாவு வச்சுருக்கோம், அதில் வந்து 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் வந்து சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஜிஞ்சர், அதுக்கப்புறம் பம்கின் ஸ்பைஸ் அதை போடலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம வச்சிருக்கிற ஆல் ஸ்பைசஸ் போடலாம், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர். ஸோ மொத்த ட்ரை இன்க்ரீடியன்ஸே இதில் போட்டு கலந்துடலாம். இது வந்து சினமன் பவுடர், ஓகே. ஸோ ஸ்பைசஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. இப்போ நம்ம பட்டர் மிக்சர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஆக்சுவலி சாஃப்ட் பட்டர் தான் தேவை. நான் மைக்ரோவேவில் இதை சாஃப்டன் பண்ண வச்சேன், அது வந்து உருகிடுச்சு. ஸோ பட்டர்லேயே வந்து ஆயிலும் வந்து விட போகிறேன், 1/2 கப் ஆயில், ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் சாஃப்டான பட்டர் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஆயில் போட்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் ப்ரௌன் சுகர் போடு, மகி போடு, ஓகே. ஸோ ப்ரௌன் சுகர் போட்டாச்சா? இனி வந்து நம்மளோட மொலாசஸ் நான் வச்சுருக்கேன்ல, இந்த மொலாசஸ் அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஓவராக ஆட் பண்ணாலும் அது வந்து கசப்பு வந்துடும். ஆமாம், கசந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். பிடிச்சிக்கோ, நம்ம சுவிட்சை போட்டு ஸோ ஒரு 1 மினிட் நல்லா பீட் பண்ணுங்க. ஸோ இது பட்டர் மெல்ட் ஆகியிருந்ததுனால டக்குன்னு வந்து கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எக்கை வந்து பீட் பண்ணுமா, ஆன் பண்ணு. ஸோ பீட் பண்ணிட்டே இருக்கும்போது எக்கு வந்து ஒவ்வொரு எக்காக போடுங்க. ஸோ நல்லா பீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட பட்டர் அந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு, நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு ஒரு ஸ்பீடில் வச்சு மெல்ல அப்படியே கம்பைன் பண்ணுங்கள். ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா ஃபுல்லாக இடமும் தெரிச்சிடும். ஸோ இனி வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் பீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போவே பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரூட் கேக்கோட கலர் வந்து நல்ல டார்க்காக கிடச்சிருச்சு. அது அந்த மொலாசஸ் நல்லா மகாமா ஃபோன் எடுக்கணும். ஸோ இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் வந்து ஃப்ரூட் கேக் இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம சோக் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். சால்ட் கொஞ்சம்
இங்க பாருங்க. ஸோ நினைக்கிறத விட ஜாஸ்தியாகவே ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுங்க. நான் வந்து சோக் பண்ணி வச்சிருக்கிற அவ்வளோ ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ண போகிறேன். எல்லா அதில் உள்ள ஜூஸு எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ எவ்வளோ ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃப்ரூட் கேக்கில் வந்து எப்பா ஃப்ரூட்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். சும்மா கேக்கில் வந்து ஃபுல்லாக கேக்கில் அங்கங்கே ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடாது. கடிக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் வரணும். சரிங்க பாருங்க. அதனால் நம்ம சோக் பண்ணி வச்ச அவ்வளோ ஃப்ரூட்ஸையும் இந்த பேட்டரில் ஆட் பண்ணிட்டேன். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இந்த பெரிய ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து நம்மளோட ஃப்ரூட் கேக்கோட மிக்சரை ஆட் பண்ணிடுறோம். சென்ட் மணம், ஃப்ரூட் கேக் மணம். இதை ஒரு பெர்ஃப்யூமாக பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரூட் கேக்கோட ஸ்மெல் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்குமா? உனக்குமா? சூப்பர். ஆப்பிளா? ஸோ நம்ம கேக் பேட்டரை வந்து ஊற்றியாச்சு. இப்போ இதை அவனில் வச்சு கிட்டத்தட்ட 1 hour பேக் பண்ணி எடுக்க போகிறோம். 160 degrees Celsius அவனில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன், அதில் வச்சிடலாம். ஸோ நான் வந்து அவனுக்குள்ளாடி வச்சுட்டேன். இது வந்து ஷாலோவான ட்ரேயில் பேக் பண்ணியிருக்கிறதுனால தான் 1 hour. நீங்கள் சப்போஸ் டீப்பான ரவுண்ட் கேக் பேன்லலாம் பேக் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ 1 hour வந்து மினிமம். ஸோ அதுலேருந்தே செக் பண்ணுங்கள் குக் ஆகிடுச்சா அப்படின்னு. ஸோ இது குக் ஆனதுக்கப்புறம் காணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு டிப் வந்து, உங்களோட ஃப்ரூட் கேக் வந்து டாப்பில் வந்து ரொம்ப பிளாக் கலர் ஆகுதுன்னா ஒரு ஃபாயிலை வச்சு லைட்டாக மேலே ஒரு ஷீட் ஃபாயில் அப்படி மேலே வச்சுருங்க. ஸோ அப்போ வந்து அந்த டார்க் கலர் ஆகாது. ஓகே, ஸோ ஃபாயிலை வச்சுட்டு குக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து டார்க் கலர் ஆகாது. ஓகே, இப்போ குக் ஆனோன்னு காணிக்கிறேன். இப்போ 1 hour செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஃப்ரூட் கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சு. எனக்கு கரெக்டாக 1 hour ஆயிருக்கு. வெளியே எடுத்துட்டு இது கூல் பண்ண விட்டுருங்க. ஸோ ஒரு ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கூல் ஆனவுடனே கொஞ்சம் ரம் எடுத்து நீங்கள் வேணுன்னா மேலே வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம், அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. பட் அது ஆப்ஷனல் தான். ஆனால் அந்த கேக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு. ஓகே, இது கூல் ஆகிட்டு கட் பண்ணும்போது காணிக்கிறேன். ஸோ நம்ம கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து அன்மோல்ட் பண்ணிடலாம். கேக் கட் பண்ணுவோமா மகி? கச்சுப்போ லைட்டா கஸ்டர்ட்